ஆயிரத்து 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நடுகள் வீரன் பற்றிய ஆச்சரிய குறிப்புகள். இந்த அரசி என்ன பண்ணா, ரகசியமாக கூட்டிட்டு போய் சேர்ந்து அவங்கள பாதுகாப்பா வச்சு அவங்களுக்கு நல்லபடியாக சுகப்பிரசம் ஆணோட்டி மறுபடியும் இவர் அவங்கள பத்திர பாதுகாப்பு பண்ணிட்டு மறுபடியும் வந்து அந்த போரில் கலந்து மீண்டும் வெற்றி பெற்றோட்டி அந்த போரில் தான் வெற்றி பெற்ற போரில் அந்த சேவகன் இறந்து போறான். இலக்கியங்களும் ஆய்வுகளும் பேசும் ஒரு சங்ககால நாட்டின் பதிவுகள். தர்மபுரி மாவட்டம் மிக தொன்மையான வரலாற்று சிறப்பு கொண்டது என்பதற்கு பல ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அந்த ஆதாரங்களில் பெருமளவு இங்கிருக்கும் அகழ் வைப்பகம் மற்றும் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓடுகள் உள்ளிட்ட மண்ணால் ஆன பொருட்கள், குத்துக்கள் உள்ளிட்ட தொன்மையான சின்னங்கள் பற்றிய செய்திகள் இங்கு இடம்பெற்றிருக்கின்றன. தமிழகத்திலேயே கிடைக்காத ஒரு பெருங்கற்கால பண்பாடு நினைவு சின்னம் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, பரலுயர் பதுக்கை அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க. பரலுயர் பதுக்கைங்கிறது வந்து நீங்கள் எங்கேயுமே நம்ம இலக்கியத்தில் தான் படிப்போம். ஆனால் இங்கே எப்படின்னா, ஆதனூர் பெண்ணாகரம் போகிற வழியில் ஆதனூருங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா பரலுயர் பதுக்கை இன்றைக்கும் லைவாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒரு வட்டமான ஒரு கற்களை நடப்பட்டு அதில் மேல் சிறிய சிறிய கற்களாக உயரமாக ஒரு சுமார் ஒரு 10 அடி உயரத்திற்கு அந்த கற்களை கொண்டு வந்து அமைத்து அது உள்ளே அதனுடைய இறந்தவர்களை அடக்கம் செய்து அதை நிறை செய்வார்கள். இதற்கு பேர் பரல் உயர் பதுக்கைனாங்க. அதே மாதிரி குத்துக்கள் வாங்க மென்ஹிர் அப்படின்ட்டு, அது ஆந்த்ரோஃபார்மிக் மென்ஹிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆந்த்ரோஃபார்மிக் மென்ஹிர்னா மனித வடிவில் இருக்கணும். ஆனால் இது வந்து எப்படின்னா, ஒரு குத்துக்கல்லை நேராக செங்குத்தாக நட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி கல்லை வந்து அந்த காலத்தில் அதை தூக்கி கூட நிறுத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு கல்லை நட்டு வைப்பாங்க. இதுக்கு ஒரு பேர் அது மென்ஹிர்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்கள் இந்த கல் நாட்டு இந்த பெருங்கற்கால சின்னத்திலேயே கல்லை நட்டு நட்டு பழக்கம் ஆனவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த புறநானூறு இலக்கியத்திலே சொல்லுது, பீடும் பெயரும் எழுதி அப்படின்னு வரும். அவையார் பல இடத்துல அதில் சொல்கிறாரு, பீடும் பெயரும் எழுதினா இவனுடைய வெற்றிகளையும் அவனுடைய சாதனைகளையும் நான் எழுதின்பார். எழுதிங்கிறது நம்ம வரைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது பல பெருங்கற்கால சின்னங்களில் இந்த ஓவியங்களாகவும் அல்ல எழுத்துக்களாகவும் வரைஞ்சிருக்காங்க. அந்த வரைவு பிற்காலத்தில், அதாவது பிற்காலம்னா அடுத்த கட்டமாக, அது கல்வெட்டாக மாறுகிறது. இதே போல அருங்காட்சியக வளாகத்தில் பீரங்கி மற்றும் நடுக்கற்கள் போன்றவை வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்திலேயே அதிக அளவு நடுக்கற்கள் கிடைக்கும் மாவட்டங்களாக தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்தான் குறிப்பிடப்படுகின்றன.
புலிக்குத்து பட்டான் கல் உள்ளிட்ட பல நடுக்கற்களை பிரம்மாண்டமான வடிவங்களில் இங்கே பார்க்க முடிகிறது. தமிழகத்திலேயே தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தான் அதிக அளவிலே நடுகர்கள் கிடைச்சது. நடுகர்ங்கிறது என்னென்னா, ஒரு வீர செயல் புரிந்தவனுக்கு ஒரு நினைவு சின்னம் வைக்கிறது தான், அது வேறு ஒன்றுமே இல்லை. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுடைய படத்தை செதுக்கி அதில் அவன் யாருடைய ஆட்சி காலத்தில் யாரோட சண்டை போட்டான், எப்படி இறந்தான் அப்படிங்கிற ஒரு வரலாறு. இங்கிருக்கும் ஒரு நடுகல் பற்றி தொல்லியல் அறிஞர் திரு செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்ட தகவல் ஆச்சரியப்பட வைத்தது. அது கிபி 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படும் நடுகல் பற்றிய தகவல். போர்க்களத்தில் அரசரோடு இருந்த வீரன் ஒருவன் கருவுற்றிருந்த அரசிக்கு மகப்பேறுக்கான உதவிகளை செய்துவிட்டு மீண்டும் வந்து போரிட்டு உயிர் துறந்ததைச் சொல்லும் கல்வெட்டுடன் கூடிய நடுகல்லாக இது பேசப்படுகிறது. ஏழாம் நூற்றாண்டில் ஒரு கல்வெட்டு, அந்த 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுன்னா வட்டெழுத்தில் இருக்குது. அந்த வட்டெழுத்தில் இருக்கிற கல்வெட்டில் சொல்கிறாங்க, ஒரு அரசனுக்கு போர் நடைபெறுகிறது. அந்த நடக்கும் பொழுது அவனுடைய துணைவியார் அரசியார் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடியை வந்து காப்பாற்றணும். அதனால் அமைச்சர் என்ன சொல்கிறாரு, ஒரு சேவகனை அவனுக்கு துணையாக அனுப்புகிறாங்க. ஏம்மா, நீங்கள் வந்து இந்த அரசியை கொண்டு போய் அவங்கள பத்திரமாக இருந்து நீ அவங்கள பாதுகாக்க வேண்டியது, நாங்கள் போரை பார்த்துக்குறோம் அப்படின்னு இவங்க போர் போடுறாங்க. போர் பிடிக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வெற்றி பெற்றுறாங்க. அப்போ இந்த அரசு என்ன பண்ணுறான், ரகசியமாக கூட்டிகிட்டு போய் செஞ்சு அவங்கள பாதுகாப்பாக வச்சு அவங்களுக்கு நல்லபடியாக சுகப்பிரசம் ஆணோட்டி மறுபடியும் இவர் அவங்கள பத்திரம் பாதுகாப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த போரில் கலந்து மீண்டும் வெற்றி பெற்றோட்டி அந்த போரில் தான் வெற்றி பெற்ற போரில் அந்த சேவகன் இறந்து போகிறான். அவன் பேர் நாகந்தை அப்படின்னு அவனுடைய பேர்.